நம்மளுக்கு இன்றைக்கி சாம்பார் பவுடர் முடிஞ்சிருச்சு. ஒரு சிலர் வந்து உங்கள் சாம்பாரோட கலர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம், நான் வந்து சொந்தமாகவே சாம்பார்லாம் சாம்பார் பவுடர்லாம் வந்து அரைச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் வந்து நான் பாபாஸோடையும் சாம்பார் பவுடரும் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கி எனக்கு முடிஞ்சிருச்சு சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணணுன்ற பட்சத்தில், சரி இன்றைக்கி அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாமேன்ட்டு ஷேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே என்கிட்ட இருக்கிற ஒரு கிளாஸ் கண்டெய்னர் சரியாக இருக்கிற வரைக்கும் தான் நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அதோடய அளவு தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து சின்ன மல்லி, அது வந்து ஒரு அரை கப்பு இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஓகே, சின்ன மல்லின்றது வேறு, பெரிய மல்லிங்கிறது வேறு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் தேடி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து அடிகானமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லே வச்சு ரொம்ப நேரம் இதை வந்து வறுக்கணும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து சின்ன மல்லி, ரெண்டு விதமான மல்லி இருக்குது. இது வந்து சின்ன மல்லி, இது வந்து சின்ன கொரியாண்டு. ஓகே, ஸோ அதை வந்து இந்த மாதிரி அடிகானமான பாத்திரத்தில் டைம் எடுத்து கணக்காக வறுத்து எடுக்கணும். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி லோ மீடியம்லேயே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு டைம் எடுத்து ஆற ஆமர நல்லா வறுத்து எடுக்கணும். முக்கியமாக வெந்தயம் வந்து கரைஞ்சிடக்கூடாது, அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து சாம்பார் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ரொம்ப கொஞ்சமாக வெந்தயமும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதுவும் வந்து வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கடலை பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சரிசமமாக எடுத்து, இது மூணுமே பருப்பு வகைன்றனால இது மூணுமே ஒன்றா போட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு டைம் எடுத்து உளுந்தோட கலரு மாறாத அளவுக்கு வறுத்து எடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே டைம் எடுத்து நம்ம வறுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக பாத்திரத்தில் போட்டு, நிறையா செய்கிறதுனா தனித்தனியாக பாத்திரத்தில் போட்டு இதை ஆற வைக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற கிளாஸ் கண்டெய்னர் அளவுக்கு தான் நான் செய்கிறேன். இது எப்போவுமே நான் வந்து இந்த அளவுக்கு தான் நான் செஞ்சு வைப்பேன். சம்டைம்ஸ் ஆர்டர் வந்தால் பல்காக செய்வேன், அது போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி வந்து, ட்ரை சில்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து சாம்பாரோட கலரு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், அப்படி ஆரஞ்சியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அவசரமாக நான் செய்கிறேன். நான் ஏன்னா பக்கத்தில் நான் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்காக இப்போ நான் அவசர அவசரமாக செய்யும்போது இப்போ வாங்கிட்டு வந்து செய்ய முடியாது. பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிற பட்டை மிளகாவே நான் போட்டு இப்போது நான் இதையும் வந்து நல்லா அப்படியே அந்த அனல் வரும் இல்லையா மேலே, அந்த புகை கிளம்பும் இல்லையா, அந்த டைமில் இதை அடித்து நம்ம எடுத்துட வேண்டிதான். நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு கைப்பிடிய அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்னோடய மரத்தில் இருந்த, எங்கள் வீட்டு மரத்தில் இருந்த கறி லீஃபை நான் ஏற்கனவே எடுத்து நல்லா தண்ணியில் அலசி வச்சுருந்தேன். இப்போ அது காஞ்சிருச்சு, அதையுமே வந்து ஒரு கைப்பிடிய அளவுக்கு இதையுமே வந்து அதே அனலில் வச்சு இப்போ இதையும் நான் வறுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த கறி லீஃபை வந்து சாம்பார் பவுடரில் ஆட் பண்ணணும், சாம்பார் பவுடர் அரைக்கும் போது, அப்போ தான் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதையும் வந்து டைம் எடுத்து இப்படி சலசலன்னு ஒரு சத்தம் வரும், அந்த சத்தம் வரும்போது தான் இது முழுசாக வந்து வதங்கிருச்சு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதையுமே அடித்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது கூட முக்கியமாக சாம்பார் பவுடர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை, உப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு கண்டிப்பாக கல்லுப்பு ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கல் உப்பு வந்து ஆப்ஷனல் தான், அந்த அப்படி ஆட் பண்ணோமா சாம்பார் பவுடர் வந்து கெட்டு போக டைம் எடுக்கும். ஓகே, அப்படி நீங்கள் உப்பு ஆட் பண்ணலைன்னா நீங்கள் சாம்பார் பவுடர் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பெட்டர், இல்லைனா இதை நார்மலாக நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோமோ அங்கே வைக்கலாம். அடுத்து இது கூட வந்து வீட்டில் அரைச்ச விரலி மஞ்சள் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஆச்சி பெருங்காயத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரே கண்டெய்னரில் ஒரே தடவை அடித்து எடுத்துடலாம். பட் நான் வந்து என்னோடய பிரீத்தி வந்து கெட்டு போச்சு, அதனால் நான் போய் அதோடய கத்தியெல்லாம் மாற்றினேன், இன்னமும் சரிப்பட்டு வரல, இன்னொன்று புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக உங்ககிட்ட டெமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணலான்னு பிரிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பிலிப்ஸோட பிளாண்டர் தான் பாய்ச்சிட்ருக்கேன். இது இந்த பிளாண்டரில், ட்ரை பிளாண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பெரிய போலில் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தான்.
ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து அரைச்சி எடுத்துட்டேன், எல்லாத்தையும் ஒன்றாவும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்றே ஒன்று என்னன்னா, இதுக்கு முடிஞ்சால் காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது, இருக்கிற சில்லியை போட்டு செய்ய வேண்டிதான். ஓகே. ஸோ மஞ்சத்தூளும் வந்து நான் சொந்தமாக அரைச்சிட்டு தான், கடையில் வாங்கிட்டு வந்த விரலி மஞ்சள், அதை நான் காய வச்சுட்டு பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இந்த மாதிரி கலர் கிடைக்கும் நமக்கு. ஓகே. கடையில் வாங்குற மஞ்சள் இருந்துச்சுன்னா கலர் கொஞ்சம் மங்கி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிக்கிட்டு இருக்கிற சாம்பாரில் நான் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து இதுதான் என்னோடய கிளாஸ் கவுண்டெய்னர், இதில் போட்டு நான் எடுத்து வச்சுருவேன். ஓகே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக சாம்பார் பவுடர் முடிஞ்சிருச்சுன்னா வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சாம்பார் பவுடரையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.